குறைப்பது எப்படி? மனிதர்களின் மிகப்பெரிய வரமும் சரி சாபமும் சரி, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது மறதி தான் சொல்லுவாங்க. ஒரு கசப்பான நினைவுகளை மறக்கும் பட்சத்தில் உங்களுடைய மறதி பாத்தீங்கன்னா உங்களுடைய வரம். ஒரு உதவியை நீங்கள் மறந்தீர்கள் ஆனால் உங்களுடைய மறதி உங்களுக்கு கிடைத்த ஒரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மறதி பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நீங்க இன்னைக்கு இருக்கிற லெவல உயர்த்தவும் முடியும், இன்னைக்கு இருக்கிற லெவல தாழ்த்தவும் முடியும். ஏன்னா இந்த மறதிக்கு அப்படி ஒரு வலிமை உண்டு. இந்த மறதியை பத்தி விரிவா நம்ம இப்ப பார்ப்போம். மறதியால் ஏற்படும் பிரச்சனைகள், இந்த மறதியால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கனவுல இருக்கிறீங்க, இந்த ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கான ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எப்படியாவது இந்த டைம்ல நம்ம அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே எல்லாமே பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நினைவுகளால இதை நீங்க மறந்துட்டீங்க. மறந்துட்டு மதியானமா பார்க்கும்போது அந்த நினைவு வரும், ஐயோ இன்னைக்கு இந்த கம்பெனில இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்டர்வியூவை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வருந்துவீங்க பாத்தீங்களா, அந்த வருத்தத்துல. ஏன்னா இந்த ஒரு இது இந்த வேலையில நீங்க சேரணும்ன்றது உங்களோட கனவு. இந்த கனவை தகர்க்கிற ஒரு செயல் பாத்தீங்கன்னா உங்களுடைய மறதி. இந்த மறதி எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறதியை பற்றி பேச தகுதியான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மறதி உள்ள ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க என்ன எடுத்துக்கலாம், எனக்கு பாத்தீங்கன்னா 2007 ஒரு பிபிஏ எக்ஸாம் வந்தது. 2007 எக்ஸாம் நான் பர்ஃபெக்டா எழுதி முடிச்சிட்டேன். 2008 பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம், அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் வந்து இன்னைக்கு எக்ஸாம்ன்றதையே மறந்துட்டேன் நானு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணவே இல்லை. அந்த அட்டன் பண்ணி ஈவினிங்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் அட்டன் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, என்னப்பா நீ வரலையா, நீ எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு. ஐயோ எக்ஸாம்ன்றதே நான் மறந்துட்டேன்ப்பா, சாரிடா அப்படின்னு சொல்லி அவரு சொன்னதுனால தான் நான் அடுத்த நாள் எக்ஸாமையே நான் அட்டன் பண்ணேன். இல்லைன்னா எனக்கு செகண்ட் இயர் ஃபுல்லா ஆப்சென்ட்லயே போயிருக்கும். செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்சென்ட்ல போச்சு. இதுவே பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா, 2010 முடிக்க வேண்டிய டிகிரி நான் 2011 தான் முடிச்சேன். நானு ஒரு வருஷம் அரியர் கிளியர் பண்றதுக்காக போயிருச்சு. இது ஒரு பிரச்சனையா தெரிஞ்சது பாத்தீங்களா. அடுத்தது நான் நாலு சமாளிக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமர்ஸும் சரி என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டைம்ல வாங்க, நீங்க இந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிசினஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் வந்து டைரியில எழுதி வச்சிருப்பேன், எல்லாமே நோட் பண்ணி வைப்பேன். ஆனா அதை பாக்கிறதுக்கு மறந்துடுவேன் நான். இப்ப பாத்தீங்களா என்னோட வர மறதி எவ்வளவு பிரச்சனையை எனக்கு கொடுக்குது அப்படின்னு. இந்த மறதியை வந்து என்னால முழுமையா கண்டிப்பா போக முடியாது, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். அதை குறைஞ்ச கொஞ்சமா குறைக்கிறதுக்கு நான் நிறைய வழிகளை கையாளுறேன். அதை நான் இப்ப விரிவா உங்ககிட்ட சொல்றேன். நான் மறக்காமல் இருந்தால் என்ன பயன்? மறக்காமல் இருந்தால் ஒரு மாணவன் படிக்கும் படிப்பு அனைத்தும் அவன் மனதில் பதிந்து அவன் எழுதும் அனைத்து தேர்விலும் முதல் மாணவனாக திகழ முடியும். ஞாபக சக்தி அதிகமா உள்ள ஒரு ஆளால தான் ஒரு வாக்கு கொடுத்தனா அந்த வாக்கை நிறைவேற்ற முடியும். இல்லனா அந்த வாக்கை கொடுத்ததை அவங்க மறந்துடுவாங்க. மறந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை அவங்க சமாளிப்பாங்க. அதனால நம்ம வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம நிறைவேற்றும் போது சமூகத்துல ஒரு தரமான மனிதரா நம்ம தெரியுமோ. நீங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஞாபக மறதி எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கேன். அதனால ஒரு ஒரு சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞாபக மறதியால நிறைய பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. அவங்களோட கிளையண்ட் பாத்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருப்பாங்க, 4 மணிக்கு பாப்பா நான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 மணிக்கு கால் பண்றதுக்கு மறந்துடுவோம், நம்ம அங்க போறதுக்கு மறந்துடுவோம். அதுக்கப்புறமா 5 மணிக்கு அவருக்கு கால் பண்ணி சார் இப்ப வரலாமா சார் அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா டைமிங் பர்ஃபெக்டா கீப் அப் பண்ற மாதிரியே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சார் நான் உங்களுக்கு 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன், நீங்க 4 மணிக்கு வரல, அதனால நான் வேற ஆளுகிட்ட பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டைம் கீப் அப் பண்றாங்கன்றது நமக்கு தேவையில்லாது. அவங்க சொன்ன வார்த்தைய கண்டிப்பா அவங்க நிறைவேற்றுவாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் அவங்க சொன்ன டைம் ஃபாலோ பண்ணணுமே தவிர அவங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறவங்க, நம்ம ஆர்டர் எடுக்கிறவங்க, நமக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் தேவையை தவிர நமக்கு தேவைன்னா நம்ம தான் போய் நிற்கணும். அவங்களுக்கு தேவை வந்து ஒரு 20%, நமக்கு தேவை வந்து 80% இருக்கும். அதனால இந்த ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்லாம் வந்து இந்த மெமரி பவரை அதிகரிக்க நிறைய பயிற்சிகளை மேற்கொள்ளணும்.
மறதியை குறைப்பது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம இப்ப விரிவா பார்ப்போம். இப்ப என்னன்னா மறதியை குறைக்கிறத பத்தி தான் சொல்றான், மறதியை முழுமையா போக்குறத பத்தி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மறதியை முழுமையா யாராலையும் வந்து குறைக்க முடியாது. ஏன்னா மறதின்றது ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய வியாதி என்னன்னா உலகத்துல உள்ள எல்லாருமே வந்து மறக்கத்தன்மை கொண்டவர்கள். அதனால இது யாராலையுமே திருத்த முடியாது, மாத்தவும் முடியாது. எப்படிப்பட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் மறதின்றது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். மறதியை குறைக்க ஒரு முதல் வழியை பத்தி பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு உங்க வீட்டுல போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க உங்களுடைய ஓனர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீ வந்து முடிச்சுட்டு எனக்கு நாளைக்கு வந்து நீ மீட்டிங்ல இதை பத்தி பேசணும்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லா ப்ராஜெக்டும் நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுறீங்க. எல்லாரும் பண்ற தப்பு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டு அங்க போயிட்டு பெரிய டென்ஷன் ஆவாங்க. அந்த மாதிரி டென்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே நீங்க வந்து அந்த ஒரு சாவி இருக்கு பாத்தீங்களா, நீங்க பைக் சாவியோ இல்ல கார சாவியோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேல வச்சீங்கன்னா நீங்க எடுக்கணும்னு தோணும். அந்த எடுக்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மேல வச்சுதான் மேல இருக்கிறத மட்டும் எடுத்துப்பாங்க, சில பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேல இருக்கிறத மட்டும் தான் எடுக்கணும்னு தோணுது, தவிர கீழே இருக்கிறத எடுக்கணும்னு தோணாது. ஏன்னா இதை நானும் நாலு மறக்கிறது தான். என்னோட பர்ஸ பாத்தீங்கன்னா பக்கத்துல வைப்பேன், என்னோட கேஷையும் பக்கத்துல வைப்பேன், என்னோட கீயை பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவில் வைப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வெளில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா என்னோட கீயை மட்டும் எடுத்து கிளம்பிடுவேன், பஸ் எடுக்க மறந்துடுவேன். இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ல சாப்பிடும் போதும் சரி, எங்கேயாவது யாருக்கிட்டயாவது இந்த தொகையை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி என்னோட பஸ்ஸை பார்க்கும் போதும் அந்த பஸ் இருக்காது. இந்த மாதிரி நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை போக்குறதுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ் மேலேயே என்னோட கீயை வச்சிருவேன், என்னோட மொபைல வைப்பேன். இந்த ரெண்டுத்தையுமே வைக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு மொபைலும் கீயும் எனக்கு வெரி இம்பார்ட்டன். சில டைம்ல நான் நிறைய வாட்டி என்னோட மொபைல கூட விட்டு போயிருக்கேன், ஆனா கீ இல்லாம என்னால வெளியே போக முடியாது. அதனால எப்பவுமே வந்து இந்த ரெண்டுத்தையுமே வந்து காம்பினேஷன்ல நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க மறக்க மாட்டீங்க. முதல் வகையா இந்த ஒரு விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, இது உங்களுக்கு மெமரி பவரை ஓரளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபக மறதி உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு மொபைல்ல பாத்தீங்கன்னா, ரிமைண்டர் ஆப்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்ல எங்கேயாவது இருக்கிறீங்கன்னா மெமரி ஸ்டிக்கர் எல்லோ கலர்ல ஒண்ணு இருக்கும், அதுல நீங்க எழுதிட்டு அங்க எங்கேயாவது ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். ஸ்கூல் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துல நிறைய வார்த்தைகளை படிச்ச உடனே அடுத்த செகண்ட மறந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தனுஷ் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, MP3 உள்ள 1500 பாட்டு மைண்ட்ல நிக்குது, ஆனா படிக்கிற ஒரு வார்த்தை கூட மைண்ட்ல நிக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த MP3 உள்ள பாடல்களை நம்ம ரசிச்சு கேட்கறதுனாலதான் அது நம்ம மைண்ட் செட் ஆயிருந்தது. அதனால நீங்க ஒரு படிக்கும் போது எந்த ஒரு படிப்பையும் சரி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆர்வத்தோட படிச்சுக்கிட்டா, இப்ப நான் படிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டுறாங்க வருவேன். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நான் படிக்கிற எழுத்துக்கெல்லாம் மத்தவங்க படிக்கிறதா படிக்க மாட்டேன், ஒரு பேராகிராஃபே ஒரு 5 மினிட்ஸ் படிப்பேன், 5 மினிட்ஸ் படிச்சு அதை கேதர் பண்ணி பண்ணேன், கேதர் பண்ணிட்டு நானா எழுதுவேன். அந்த மாதிரி நீங்க புரிஞ்சு படிங்க, ரசிச்சு படிங்க, இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல இமிடியா செட் ஆகும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது உங்களோட தியானத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தியானம் பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒருங்கிணைப்படுத்தும். இந்த தியானம் பாத்தீங்கன்னா மெடிக்கலா சரி உங்களோட மெமரி பவரை மேலும் மேலும் அதிகரிக்கும். நேரத்துல இருந்து என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத காலையில ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையுமே மைண்ட்ல கொண்டு வாங்க. என்னென்னலாம் பண்ணோம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்க மெமரி பண்ணாலே உங்களுக்கு வந்து மெமரி பவர் ஹை லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வேலைக்காவாது, நீ கத்திரிக்காய் சாப்பிடு, வெண்டைக்காய் சாப்பிடு, முருக்காய் சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த மருந்து சாப்பிட்டா மெமரி உடனே வளரும், வளர்ந்து மூளையில இருந்து வயது போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து முழுமையா வந்து நம்பாதீங்க. இருக்கலாம் ஒரு 30% 20% இருக்கலாமே தவிர மத்தபடி 100% வரதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பயிற்சி தான். இந்த சந்தானம் ஒரு டைலாக் சொல்லுவார், பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவார். அவரு சும்மா ஒரு காமெடியா சொல்லிட்டாரு, ஆனா அதுல நம்ம உள்ள ஃபார்முலா புரிஞ்சுக்கணும். பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட், ஒரு பயிற்சி வந்து ஒருத்தனை வந்து பர்ஃபெக்டா ஆகிறதுக்கு உதவும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அதனால நீங்க காலையில எழுந்து ஒரு நிதானமா ஒரு 30 மினிட்ஸ் மைண்ட ஒருங்கிணைப்படுத்துங்க. நீங்க இதை பண்ணீங்கனாலே
மேக்ஸிமம் உங்களுக்கு மெமரி பவர் ஹை லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலேஸ் ஒரு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த புதன்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.